யூனிட் 8ல லாஸ்ட் டாபிக் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ். ஸோ இந்த டாபிக் வந்து ரெகுலராக க்வெஸ்சன்ஸ் வர ஒரு டாபிக். இதில் ரெண்டு விதமாக க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவல் கண்டென்ட். ஒன்று ஃபேக்சுவல் கண்டென்ட்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம், அப்படி இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம். ரெண்டு இதெல்லாம் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ்லேருந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபேக்சுவல் கண்டென்ட்டில் என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, அந்த ஆர்கியாலஜிஸ்ட் யார் யார், அவங்க என்ன பிளேஸை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க, அதில் என்ன ஃபைண்டிங்ஸ் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த சைட் வந்து என்ன ரிவரில் லொக்கேட் ஆகிருக்கு, அந்த மாதிரி க்வெஸ்சன். அதே இன்னொரு சைட் வந்து என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இந்த டைப் க்வெஸ்சன்ஸ் தான் வந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னால் ரீசன்ட் ஃபைண்டிங்ஸ் ஏதாவது இருக்கும், நியூஸில் வந்திருக்கும், அந்த சைட்டில் வந்து ரீசெண்டாக ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சைட்டில் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் வந்துச்சு அப்படின்றத டைரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை அப்படியே கொடுத்து ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்பாங்க. இது வரைக்கும் கேட்ட க்வெஸ்சன்ஸ் இது தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் என்னென்ன கேட்டாங்கன்னு சொல்லி இந்த டாபிக் முடிச்சுட்டு டைம் இருந்தால் பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் வந்து அகழ்வாராய்ச்சி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1784 ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி வில்லியம் ஜோன்ஸ் ஸோ இவர் ரிசர்ச் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார், இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ். இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜில் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டுருந்தார். ஸோ அந்த போகும்போது எதேச்சியாக என்ன பண்ணுறாருன்னா, பகவத்கீதை படிக்கிறார். ஆக்சுவலாக வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியர்களுக்கு எந்த விதமான பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தான். ஏன்னா நம்ம அவங்க வந்து நம்மளை அடிமையாக தான் வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் நமக்கு பெருசாக கலாச்சாரம் நாகரிகம்னு இவங்களுக்கு எதுக்கும் பெருசாக இருக்கான்னு அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. ஃபஸ்ட்டு அவர் பகவத்கீதை படிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களுடைய நாகரிகம் வந்து வேத நாகரிகம் அப்படின்னு சொல்கிறார். பகவத்கீதை படித்ததுனால, அந்த வேதிக் லிட்ரேச்சர்ஸ்லாம் படித்ததுனால இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு பிரமிப்பை கொடுக்குது. ஓகே, இந்தியர்களுக்கும் ஏதோ ஒரு நாகரிகம் இருக்குது, பண்பாடு கலாச்சாரம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை வருது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஏசியாட்டிக் சொசைட்டி பெங்கால் மூலமாக வில்லியம் ஜோன்ஸ் வந்து இந்த அந்த சான்ஸ்கிரிட் போன்ற லாங்குவேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் லாங்குவேஜஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வகைப்படுத்த பார்க்குறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். 1784 ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால், வில்லியம் ஜோன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 1837 ஜேம்ஸ் பிரின்ஸப் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த பிராமி எழுத்து முறை இருக்கு இல்லையா, ஸோ அந்த எழுத்து முறையை படிப்பதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு கை தேர்ந்தவர்னு சொல்லலாம். ஸோ அதன் காரணமாக என்ன பண்ணுறாருன்னு அப்படின்னா, அசோகருடைய ராக்கட் எடிக்ஸ், பாறை கல்வெட்டுகள் சொல்லுவாங்க, அந்த கல்வெட்டுகளை இவர் படிக்கிறாரு. அதன் மூலமாக அவருக்கு என்னென்ன மௌரிய பேரரசர்களின் வரலாறு அவருக்கு தெரிய வருது. மறுபடியும் அவங்களுக்கு இன்னொரு பிரமிப்பை கொடுக்குது. ஸோ ஜேம்ஸ் பிரின்ஸப் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோகருடைய அந்த ராக்கெட் எடிக்ஸ், பாறை கல்வெட்டுகள்னு சொல்கிறாங்க, அதை வந்து 1837 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவார். ஸோ அதன் மூலமாக மௌரியர்களோட வரலாறை வந்து வெளியெடுத்துட்டு வருவார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் பிரின்ஸப் அப்படின்ற ஒரு ஆள். ஸோ உங்களுக்கு டிஎன்பிசியில் ஆல்ரெடி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, அசோகருடைய பாறை கல்வெட்டுகளில் எந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பற்றின செய்திகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. செகண்ட் மட்டும் இல்லை, 13 கூட.
இது ரெண்டும் நோட் பண்ணி, இது ஆல்ரெடி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அசோகருடைய ராக்கெட் எடிக்ஸில் செகண்ட் அண்ட் தேர்ட்டீன்த்தில் தமிழகத்தில் பற்றின விஷயங்கள் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட்டு 1854 இல்லை 50s டைம், 1850s வச்சுப்போம், 1850s லாகூர் கராச்சிக்கு வந்து ரயில்வே லைன் போடுவாங்க. ஸோ அந்த ரயில்வே லைன் போடும் போது என்னாகும்னா, அவங்க பள்ளம் தோண்டும் போது செங்கல் கட்டுமானம் ஒன்று கிடைக்கும். ஸோ அதை தான் பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னா இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவாங்க, ஹரப்பா அண்ட் மொகஞ்சதாரோ. ஸோ இந்த செங்கல் கட்டுமானம் கிடைச்சதுடனே ஸோ அந்த ஆர்கியாலஜிஸ்டுக்கெலாம் வந்து இன்னும் ஆர்வமாகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிளேஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கணுன்றது அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் 1861 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. அதோடைய ஃபஸ்ட்டு டைரக்டர் ஜென்ரலாக யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா யார், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அது ஆல்ரெடி உங்களுக்கு குரூப் 4 கேட்டிருக்காங்க. ஸோ அவர் தான் முதல் தலைமை இயக்குனர், இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல் தலைமை இயக்குனர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஸோ அவரே தான் வந்து இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவரும் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஸோ இப்போ யார் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ? சப்போஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா, ஒய்எஸ் ரவாத், யுதிர் சிங் ரவாத். இப்போ தான் வந்து ப்ரெசண்ட் டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ இந்தியாவில் ஆரம்பிக்கப்படுகிறதுனா 1861. ஸோ அதனுடைய முதல் தலைமை இயக்குனர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜின்னு சொல்லுவோம். ஸோ இதே டைமில் 1856 ராபர்ட் கால்வெல் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மொழியில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ அதில் ராபர்ட் கால்வெல்லுடைய ஒரு புத்தகத்தோட பேரும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுருங்க, என்ன புக்கு, ஒப்பிலக்கணம்னு சொல்லிட்டு இல்லையா, ஏ கம்பேரேட்டிவ் ஸ்டடி ஆன் திரவிடியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிற அந்த புக்கை வந்து ஆல்ரெடி அதை யார் எழுதுன்னு கேட்டிருப்பாங்க, ராபர்ட் கால்வெல். இல்லை ராபர்ட் கால்வெல் எழுதின 1856 அந்த புத்தகத்தோட பெயர்னு போட்டாங்க, ஏ கம்பேரேட்டிவ் ஸ்டடி ஆன் திரவிடியன் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லலாம், ஓகே, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்கிற அந்த புத்தகம். ஸோ இவங்க மொழியில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த மொழியில் ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸை விட தொன்மையான சில ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அது தமிழ் அப்படின்ற ஒரு கூட்டுன்னு யார் தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கால்வெல்லும் ஃப்ரான்சிஸ் எல்லிஸும். இவங்க எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி பகுதியில் ஆயர்களாக வேலை செஞ்சுட்ருப்பார். ராபர்ட் கால்வெல்ன்றது ஒரு பிஷப் அந்த சைடில், திருநெல்வேலி பகுதியில். அந்த டைமில் திருநெல்வேலி திண்ணவேலின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து ஆயராக இருந்திருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணாங்க, மொழியில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ 1863 இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்தஸ் வேலி சிவிலைசேஷனை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் அந்த சைடு வந்துடுச்சு, நார்த்தில், ஓகேவா. அந்த ஏசியாட்டிக் சொசைட்டி ஆரம்பித்ததுக்கப்புறமா சர் ஜான் மார்ஷல் வருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயாராம் சஹானி, ஆர்டி பானர்ஜி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மூலமாக 1920 என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தஸ் வேலி சிவிலைசேஷனை வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. அது அரப்பா மொகஞ்சதாரோ அதெல்லாம் அந்த சைடு கண்டுபிடிச்சிப்பாங்க.
இந்த மொழியியல் ஆய்வுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்கியாலஜிஸ்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த சவுத் சைடு வந்து திரும்ப பார்த்துருப்போம். ஸோ அதனால் இந்த சைடு வரும்போது 1863 ராபர்ட் ப்ரூஸ் ஃபோர்ட், ஸோ இவர் அதிரம்பாக்கம் அப்படின்ற ஒரு எழுத்து, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது அதிரம்பாக்கம். இதுக்கு பக்கத்துலேயே இருக்கும் குடியம், பரிக்குளம், இதெல்லாம் கிராமங்கள். ஸோ இந்த இடத்துல தெற்காசியாவிலே முதன் முதலாக ஒரு கை கோடாரி கிடைக்கும். அதாவது ஸ்டோனேஜ், ஓல்டு ஸ்டோனேஜில் பழங்கற்காலத்தை சேர்ந்த ஒரு கை கோடாரி நடக்குது. அதை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க வேட்டையாடி இருப்பாங்க அப்படின்ற ஒரு கூட்டம் தெரிவிக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் ப்ரூஸ் ஃபோர்ட். ஆமாம். ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் அவர் வச்சுருப்பார், மதராஸ் மரபு. ஸோ அந்த மதராஸ் மாகாணத்தில் அந்த டைமில் அதை கண்டுபிடிச்சதுனால அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மதராஸ் மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு பேர் சொல்லுவாங்க, மெட்ராஸ் ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு அந்த பகுதிக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. மெட்ராஸ் ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரீஸ், மதராஸ் கற்க, மதராஸ் கை கருவிகள் தொழிலகம் அப்படின்ற ஒரு பட்டத்தை யார் கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் ப்ரூஸ் ஃபோர்ட். ஸோ அதை எந்த பகுதிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிரம்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் குடியம், பரிக்குளம், அந்த இடத்துல குகைகள் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பழங்கற்காலத்தை சேர்ந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற கருத்தை ஃபஸ்ட்டு தெரிவிக்கிறாரு. இதோடைய காலத்தையும் அறிவிக்கிறாங்க, 1.5 மில்லியன் இயர்ஸ் ஆகும், அதாவது 1,500,000 ஆண்டுகளுக்கு முன்பே இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவங்க அதுக்கே முந்தின பகுதியில் இவங்க இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாரு 1863. ஸோ இதை தொடர்ந்து என்ன பண்ணாங்க, 1876 ஆண்ட்ரூ ஜெகர், இவர் வந்து ஒரு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். இவர் ஆதிச்சநல்லூர், இப்போ தூத்துக்குடியில் இருக்கு இல்லையா ஆதிச்சநல்லூர், ஸோ அந்த டைமில் திருநெல்வேலி பகுதியில் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டைமில் இங்கே ஆராய்ச்சி செய்து சில கருவிகளை கண்டுபிடிச்சு அந்த கருவிகளை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பெர்லின் மியூசியத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். பெர்லின் மியூசியத்துக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், திருநெல்வேலி பகுதியில் கால்வெல் வந்து மொழியில் வர ஆராய்ச்சி செய்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார் கால்வெல், இவர் அந்த இவருக்கு கிடைச்ச பொருட்கள்லாம் இவர் பெர்லின் மியூசியத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர்னு சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆண்ட்ரூ ஜாகர் ஆதிச்சநல்லூரில் ஃபஸ்ட்டு வந்து ஆராய்ச்சி செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ ஜாகர் அப்படின்றத இவரோட பேரும் கேட்டிருக்காங்க. கால்வெல், ஏஜ் ஸ்டூவர்ட், வில்லியம் கிங், அடுத்து நெக்ஸ்ட் 3 பேர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதிச்சநல்லூரை அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் அதே பகுதியை இந்த 3 பேரும் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதில் இந்த ஏஜி ஸ்டூவர்ட்ன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போத்துடைய நெல்லை கலெக்டர்.
சரி, அதுக்கப்புறமா 1904 யார் வந்து லார்ட் கர்சன் இருந்திருப்பார் அந்த பீரியடில், கர்சன் பிரபு என்ன பண்ணுறாரு, ஒரு ஆக்ட் எடுத்துகிட்டு வர்றார். ஸோ பல தொல்பொருள் ஆராய்ச்சிகள் இந்தியாவில் அந்த டைமில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு ஆக்ட் எடுத்துகிட்டு வர்றார். 1904 ஏன்ஷியன் மானுமெண்ட்ஸ் ஆக்ட், ப்ரிசர்வேஷன் ஆக்ட், மானுமெண்ட்ஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட். தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம் 1904 கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு. ஸோ அடுத்தது 1944 மார்ட்டிமர் வீலர், டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கேள்வி, முதலாக அகழ்வாராய்ச்சியில் அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியது யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டிமர் வீலர். இவர் எந்த பகுதியை ஆராய்ச்சி செய்தார்னா புதுச்சேரி பக்கத்தில் இருக்க அரிக்கமேடு. ஸோ அந்த இடத்துல அவர் ஆராய்ச்சி செய்யும் போது அவருக்கு ரோமானிய நாணயங்கள் கிடைச்சதா அவர் சொல்கிறாரு. ஸோ அதன் மூலமாக அந்த பகுதியில் இருந்த மக்கள் வந்து வாணிப தொடர்பு வைத்திருந்ததா சொல்கிறாங்க. ரோமர்கள் ரோமன்ஸ் கூட என்ன பண்ணியிருக்காங்க, வாணிப தொடர்பு வைத்திருந்ததா அவர் சொல்கிறார். ரோமானிய நாணயங்கள் அரிக்கமேடு. ஸோ அவர் ஒரு பட் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை தான். ஒரு ஸ்டாட்டோகிராஃபிக் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தடு வந்து ஒரு அகஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லண்டன் பேஸ் பண்ண ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அவர்கிட்டருந்து இவர் ஒரு சீடராக இருந்திருப்பார். அவர்கிட்டருந்து அந்த விஷயத்தை கற்றுட்டு வந்து அதுக்கு நேம் வச்சுருப்பார் வீலர் மெத்தட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வீலர் மெத்தட் பேஸ் பண்ணி அவர் பண்ணது தான் இந்த அரிக்கமேடுன்ற இடத்துல பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அந்த இடத்துல அவர் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோமானிய நாணயங்கள் கிடச்சிருக்கும். ஸோ அதன் மூலமாக அந்த ரோமன்ஸ் கூட இவங்க வாணிப தொடர்பு வைத்திருந்ததான ஒரு கூற்று அவங்களால் தெரிய வருது. அகஸ்டஸ் சரி, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா, ஸோ இதுக்கு முன்னாடி வரையும் சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா எப்போ வந்து தமிழ்நாட்டில் தொல்பொருள் ஆராய்ச்சி துறை ஆரம்பிக்கப்பட்டது? ஸோ 1961 ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா ஆரம்பித்தது எப்போ, 1861. அப்படியே ஒரு 100 இயர்ஸ் கழித்து என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது எதன் கீழே செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறை, அந்த அமைச்சகத்துக்கு கீழே தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இங்கே. ஸோ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இவங்க வந்து ஒரு ஜேர்னல் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த ஜேர்னல் பேர் மட்டும் தெரிஞ்சிச்சு, கல்வெட்டு. ஒரு கோட்டலி ஜேர்னல் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரிலீஸ் பண்ணுவாங்க, அது பேர் கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போயே நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கல்வெட்டு அப்படின்ற நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் படிக்கணுன்னாலும் இதில் படிக்கலாம். ஏன்னா ஒரு 3 மந்த்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ரீசன்ட் ஃபைண்டிங்ஸ் ஏதாவது இருந்தது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அப்படின்னா இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கல்வெட்டு அப்படின்ற ஒரு ஜேர்னல் ஒருத்தர் 3 மந்த்ஸ் குவார்ட்டர்லியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா ஆர்கியாலஜிஸ்ட், ஓகேவா. இதுக்கப்புறமா வந்து சரி, சில இந்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் போத் வந்து இப்போது சைமல்டேனியஸாக பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஏஎஸ்ஐயும் பண்ணுவாங்க, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆராய்ச்சியில் ஈடுபடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு யார், தமிழ்நாடோடைய அந்த ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுட்டு வருவாங்க.
ஸோ அதில் சில இந்தியர்கள் யார் தமிழகத்தில் ஆராய்ச்சி பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பேர் சொல்கிறேன், அதுக்கப்புறமா அவங்க என்ன விஷயம் முக்கியமாக பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் மேபி அதில் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி சில பேர் கேட்டிருக்காங்க, முக்கியமான நபர்கள்னு பார்த்தீங்கன்னா ஐராவதம் மகாதேவன் அப்படின்றவங்க இல்லை, இப்போ இது நோட் பண்ண நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணோன்னா வேறு என்னென்ன ஆர்கியாலஜிஸ்ட் அந்த மாதிரி இருக்காங்களோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு கேவி சுப்பிரமணிய ஐயர். ஃபஸ்ட் பர்சன் இன் இண்டியா டு டெசிபர் கேவ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், குகை கல்வெட்டுகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுங்க முதல் முதல்ல அந்த எழுத்து முறையை படிப்பதற்கு அதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றதும். தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கல்வெட்டுகளெல்லாம் படிக்கிறது யார் ஃபஸ்ட்டு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வி வெங்கையா. விஜயநகர் பேரரசு பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டது ராபர்ட் சீவெல். ராமச்சந்திர நாகசாமி. ஸோ சோழர் கால செப்பேடுகளை படிக்கிறதுல வல்லவர் இவர். தான் வந்து தமிழ்நாட்டுடைய அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அந்த துறை இருக்கு இல்லையா அதோடைய முதல் தலைவர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர நாகசாமி. ஸோ பிராமி எழுத்து முறையை படிப்பதில் வல்லவர் ஐராவதம் மகாதேவன். ஸோ அலெக்சாண்டரியா பல்லாவரத்தில் சவப்பட்டி ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கண்டெடுத்தது யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அலெக்சாண்டரியா. ஹீ இஸ் நோன் ஃபார் அன்எர்த்திங் சார்கோபேஜஸ் இன் பல்லாவரம். சவப்பெட்டின்னு சொல்லுவாங்க. கே வி சவுந்தரராஜன். இரும்பு காலம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த காலத்துடைய அந்த தளங்கள் இருக்கு இல்லையா அதில் ஆராய்ச்சி செய்வதில் வல்லவர் கே வி சவுந்தரராஜன். இந்த கே வி சவுந்தரராஜன் தான் ஆல்ரெடி நம்ம மார்ட்டிமர் வீலர்னு ஒருத்தர் பார்த்துருக்கோம் இல்லையா, அவர் கூட சேர்ந்து அவரும் கே வி சவுந்தரராஜன், மார்ட்டிமர் வீலர், தென் வந்து கே டி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் தான் அறிக்கை மேடை ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க.
கேவி ராமன், அரிக்கமேடு மற்றும் காவேரி பூம்பட்டினம் இந்த ரெண்டு தளத்தையும் ஆராய்ச்சி செய்தவர் யார் அப்படின்னா கேவி ராமன். பிடி கிருஷ்ணமூர்த்தி, ஸோ இவர் மார்ட்டிமர் வீலர் ப்ளஸ் இன்னொருத்தர் யார் சொன்னேன், கேவி சவுந்தரராஜன், இங்கே எல்லாமே அரிக்கமேடு ரிலேட்டடான பர்சன்ஸ். ஃபைனலாக வந்து கால்டுவெல். பாண்டியன் எம்பையரில் பேர்ல் ஃபிஷரி, அதை பற்றின விஷயத்தை முதல் முதல்ல தெரிவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் தான் கண்டறிஞ்சு சொல்லியிருப்பார். தென் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அந்த மொழியில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் போது என்ன பண்ணால் சங்கம் லிட்ரேச்சர்ஸ் இருக்குல்லையா, பாம் லீஃப் மானுஸ்கிரிப்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த பனை ஓலையிலிருந்து இருந்து, ஸோ அதை படிப்பதிலையும் இவர் வந்து வல்லவர்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பேர்ல் ஃபிஷரி அந்த பாண்டியன் எம்பையரில் இருந்து ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா யார், கால்டுவெல். நீங்கள் இது கீழே அப்படியே இன்னொரு ரெண்டு விஷயம் எழுதுங்க, அவர் இன்னொரு ரெண்டு விஷயமும் அந்த டைமில் கண்டுபிடிச்சிருந்தார். அதை ஒன்று கேட்டிருக்காங்க எக்ஸாமில். செகண்ட், காயின்ஸ் வித் ஃபிஷ் எம்பளம், மீன் பொறிக்கப்பட்ட நாணயங்கள். ஸோ அதன் மூலமாக என்ன தெரியுது, அவங்க வாணிப தொடர்பு வைத்திருந்தார்கள் அப்படின்றது தெரியுது. ஓகே, ஸோ ரெண்டாவது கல்லறை கலசங்கள், கல்லறை கலசங்கள். செல்ச்சூரல் ஹர்ன்ஸ், கல்லறை கலசங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கால்டுவெல் ரிலேட்டட் டு கால்டுவெல். காயின்ஸ் வித் ஃபிஷ் எம்பளம், செல்ச்சூரல் ஹர்ன்ஸ், பேர்ல் ஃபிஷரி. ஸோ இந்த கேவி சவுந்தரராஜன் சொன்னேன் இல்லையா, எஸ்இஎல் பிஹெச் யூஆர் யூஆர் சிஹெச் யூஆர் ஏஎல். ஸோ கேவி சவுந்தரராஜன் வந்து பார்த்தீங்கன்னா 1970 புகார்னு ஒரு இடத்த வந்து ஆராய்ச்சி செஞ்சுருப்பார், அதுக்கு வந்து அவர் ஃபேமஸ். ரெண்டாவது அவர் தான் வந்து இந்த பாபர் மசூதி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கீழே வந்து என்ன டெம்பிள் இருந்து தான் சொல்கிறாங்க, ஸோ அதை தானே இப்போ இது பண்ணாங்க இல்லையா. ஸோ அதை ஃபஸ்ட்டு கண்டறிஞ்சு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேவி சவுந்தரராஜன் அப்படின்னா. ஸோ அதுக்கு வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்கியாலஜி டிஸ்கவரிஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆரிஜின், அதாவது எப்படி அந்த ஆர்கியாலஜி டிஸ்கவரி ஸ்டார்ட் பண்ணுச்சு இந்தியாவில் அப்படின்றது, அது ரிலேட்டடான சில ஆர்கியாலஜிஸ்ட்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் யார் யார் அவங்க எதுக்கான ஃபேமஸ் ஃபார் அப்படின்ற போதும் பார்த்துருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். சில இதை மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் தமிழகத்தில் 75 மேற்பட்ட இடங்கள் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ அதில் முக்கியமாக ஒரு 15 இடங்கள் வந்து ரொம்ப தேர்வு நோக்கில் ரொம்ப முக்கியம். ஸோ அதை தாண்டி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா சில பிளேசஸ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதில் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து
அதர் அதர் வேறு என்னென்ன சைட்ஸ் இருக்குது, அது என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இல்லை அது ரிலேட்டடான ரிவர்ஸ் என்னன்னு மட்டும் பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து பல்லாவரம். பல்லாவரம் எந்த மாவட்டத்தில் வரும்? செங்கல்பட்டு மாவட்டம். ராபர்ட் ப்ரூஸ் ஃபோர்ட். ஸோ இந்த இடத்துல கண்டுபிடித்தது ரெண்டு விஷயங்கள், கை கோடாரிகள் மற்றும் மனித எலும்புக்கூடுகள். கை கோடாரிகள், மனித எலும்புக்கூடுகள். அதிரம்பாக்கம். ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் வருது. எல்லா மாவட்டமும் எழுதி வச்சுங்க. எந்த ஆற்றுப்படுகைன்னு பார்த்தீங்கன்னா கொசஸ்தலை ஆறுன்னு சொல்லுவாங்க. ராபர்ட் ப்ரூஸ் ப்ளஸ் வில்லியம் கிங். ஸோ இங்கே என்னென்ன கண்டுபிடிப்புகள் அப்படின்னா கை கோடாரிகள், சுரண்டிகள், வெட்டும் கருவிகள். கை கோடாரிகள், இந்த டாப்பிக்கே ஃபேக்சுவல் கண்டென்ட் தான். நீங்கள் ஃபேக்சுவலில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இதில் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அதில் என்னென்ன ஃபைண்டிங்ஸ்ன்றதை கரெக்டாக கண்டுபிடி எழுதி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் படித்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி என்னென்ன சைட் என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, சப்போஸ் ரிவர்ஸ் இருந்தால் ரிவர்ஸு, அதே மாதிரி ஆர்கியாலஜிஸ்ட் யாராவது அது ரிலேட்டடாக இருந்தாங்கன்னா அது படிக்கும். ஸோ ஃபுல்லாகவே ஃபேக்சுவல் கண்டென்ட் தான் க்வெஸ்சன்ஸ் வரும். கை கோடாரிகள், வெட்டும் கருவிகள், சுரண்டிகள், கிளிப்பான்கள். கிளிப்பான்கள். ஸோ இந்த சைட் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், எத்தனை வருஷம் பழமையானதுன்னு சொன்னாங்க? ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இயர்ஸ் இல்லையா? ஸோ அதை மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி பானர்ஜி. ஆல்ரெடி அதை வந்து யார் ஆராய்ச்சி செஞ்சது? ராபர்ட் ப்ரூஸ் ஃபோர்ட். அப்போயே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது 1500,000 வருடங்களுக்கு முன்பு இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா? ஸோ அதை ரீகன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா ஆர்டி பானர்ஜி அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் இன்னொரு ஒரு டூலும் இருக்கும், மெட்ராஸ் ஆண்ட் டூல்னு சொல்லுவாங்க. அது பேர் வந்து அச்சூலியன் கருவின்னு சொல்லுவாங்க. அச்சூலியன் கருவி, அச்சூலியன். இதுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அது வந்து கை கோடாரின்னு சொன்னது வந்து ஸ்டோன் டூல், ஸ்டோனால் பண்ணது. இது வந்து சுண்ணாம்பு கல்லில் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே ஆக்ஸ் தான். மெட்ராஸ் ஆண்ட் ஆக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அச்சூலியன் கருவி சுண்ணாம்பு கல்லால் ஆனது. நெக்ஸ்ட் ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டமா? தூத்துக்குடி. என்ன ரிவர்? தாமிரபரணி. தாமிரபரணி ஆறு. ஸோ இங்கே எழுதிங்க, ஆண்ட்ரூ ஜாகர், ஹேஜஸ் ஸ்டூவர்ட், ராபர்ட் கால்டுவெல். ஆர்கியாலஜிஸ்ட். ஸோ பல்வேறு கட்டங்களாக நடந்திருக்கும், ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் சில ஆர்கியாலஜிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. So,
ஸோ அதில் ஃபஸ்ட் ஃபேஸில் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யார், ராபர்ட் கால்வெல், ஏஜே ஸ்டூவர்ட், ஆண்ட்ரூ ஜாகர். ஸோ ஆண்ட்ரூ ஜாகர் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் பெர்லின் மியூசியத்துக்கு அவருடைய கண்டுபிடிப்புகளை அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ இங்கே என்னென்ன கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடுமண் பாண்டங்கள், சுடுமண் பாண்டங்கள், இரும்பு கருவிகள், பெருமளவில் மண்டை ஓடுகளும் எலும்புகளும் கிடைத்தது. சுடுமண் பாண்டங்கள், இரும்பு கருவிகள், பெருமளவில் மண்டை ஓடுகளும் எலும்புகளும் கிடைத்தது. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸில் பண்ணது அலெக்சாண்ட்ரியா. ஸோ அவர் ஒரு கூற்றை தெரிவிக்கிறாரு. அவர் என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, 3800 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர் நாகரிகம் உருவானது அப்படின்னு சொல்கிறார் அலெக்சாண்டர் ரியா. 3800 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர் நாகரிகம் உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த இதோடைய டைம் பீரியட் என்ன, இந்தஸ் வேலி சிவிலைசேஷன். மூவாயிரத்தி 250 பிசியிலிருந்து 2750 பிசி அந்த பீரியட் இல்லையா. ஸோ அதுக்கு முந்தைய கிமு 3800 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது தமிழர் நாகரிகம் அப்படின்னு சொன்னது யாருன்னா அலெக்சாண்ட்ரியா. அதே ஆதிச்சநல்லூர் பகுதியில் செகண்ட் ஃபேஸில் வந்து ஆராய்ச்சி செஞ்சவர்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இவர் என்னென்ன கண்டுபிடிச்சார்னா, முதுமக்கள் தாலி, தங்கம், வெண்கலம், இரும்பு. முதுமக்கள் தாலி, தங்கம், வெண்கலம் போன்ற ஆபரணங்கள், இரும்பு ஆயுதங்கள். ஸோ இவர் ஒரு புக் எழுதியிருப்பார், கேட்லாக் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆன்டிக்விட்டிஸ். கேட்லாக் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் வரலாற்று காலத்துக்கு முந்தைய பழம்பெரும் பொருட்களின் பட்டியல். தமிழில் சொல்லணும்னா வரலாற்று காலத்துக்கு முந்தைய பழம்பெரும் பொருட்களின் பட்டியல், கேட்லாக் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆன்டிக்விட்டிஸ். ஸோ அலெக்சாண்டர் ரியா. ஸோ அடுத்த ஃபேஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டி சத்யமூர்த்தி. 2004 பண்ணுறார் டி சத்யமூர்த்தி. ஸோ இவர் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் கிடைக்குது, நெல்லின் உமி. நெல்லின் உமி. ஸோ இதனால் என்னன்னா, அங்கே வந்து என்ன பண்ணாருக்கேன், ஸோ அக்ரிகல்ச்சர் நடந்திருக்கு அப்படின்னு, வேளாண்மை அங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிக்கிறார் யார், டி சத்யமூர்த்தி. அவர் கண்டுபிடிக்கும் போது என்ன கிடைச்சிருக்குன்னா, நெல்லின் உமி. விலங்குகளை பலி கொடுக்கும் கருவிகள். விலங்குகளை பலி கொடுக்கும் கருவிகள். கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்தினால் ஆன எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள். கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்திலான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள். ஸோ இவருடைய காலக்கணிப்பு பார்த்தீங்கன்னா, கிமு 6000 முதல் கிமு 3600 வரை. கிமு 6000 முதல் கிமு 3600 வரை. நெக்ஸ்ட் சிவகலை.
ஸோ சிவகலையும் எங்கே இருக்குது? தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது. அதே ஆறு தாமிரபரணி ஆறு. ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட் ஃபைண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு. தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு. சீன நாணயங்கள், சீன நாணயங்கள். அடுத்து செங்கல் கட்டுமான அமைப்பு. ஸோ ஃபஸ்ட் டைம் செங்கல் கட்டுமான அமைப்பு சிவகலையில் 25 x இந்த டைமென்ஷன் இருக்கு இல்லையா, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, இதையுமே ஒரு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க க்வெஸ்சன்ஸ். சைடில் எழுதி வச்சுங்க, 25 x 16 x 5. பாறை கிண்ணங்கள் அடுத்ததான். அடுத்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டு பையம்பள்ளி. பையம்பள்ளி எங்கே இருக்கு? ஸோ அப்போ வேலூர், இப்போ திருப்பத்தூர் மாவட்டம் சொல்லுவாங்க. திருப்பத்தூர் மாவட்டம். ஸோ இங்கு மக்கள் வேளாண்மை செய்ததற்கான ஆவணங்களை, அதாவது ஆதாரங்களை முதல் முதல் கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ஸ் ப்ரூஸ் ஃபுட். இந்த இடத்துல புதிய கற்கால கருவிகள் கிடைக்குது. ஃபஸ்ட் டைம் புதிய கற்கால கருவிகள் கிடைக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பையம்பள்ளியில் ராபர்ஸ் ப்ரூஸ் ஃபோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேளாண்மை செய்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறம் 1964-65 பையம்பள்ளியில் எஸ்ஆர் ராவ் அப்படின்ற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறார், ஃபஸ்ட்டு அறிவியல் ரீதியாக ஒரு அகழ்வாராய்ச்சியை நடத்துகிறாரு. எந்த இடத்துலும் பார்த்தீங்கன்னா, பையம்பள்ளி அப்படின்ற இடத்துல. சுதந்திரத்துக்கு பின்பு முதன் முதலில் அறிவியல் சார்ந்த முறையில் மேற்கொண்ட அகழாய்வு எங்கன்னா, பையம்பள்ளி, பை எஸ்ஆர் ராவ். ஸோ இங்கே என்னென்ன முக்கியமான ஃபைண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஈமத்தாளிகள், ஈமத்தாளிகள், கல்லால் ஆன ஆயுதங்கள், இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள், இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள். வெளுவெளுப்பான சாம்பல் நிற மட்கலங்கள். லாஸ்டா கிரைண்டிங் ஸ்டோன், அரவை இயந்திரங்கள், அது கல்லால் ஆனதுதான். நெக்ஸ்ட் பிளேஸ் கொடுமணல். இது எந்த மாவட்டம்? ஈரோடு. 6 நொய்யல் ஆறு. ஸோ 1961 ராசு மற்றும் செல்வி முத்தையா ஆகிய இரண்டு அகழ்வாராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நொய்யல் ஆற்று நாகரிகம் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க. ராசு மற்றும் செல்வி முத்தையா, ராசு மற்றும் செல்வி முத்தையா நொய்யல் ஆற்று நாகரிகம் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. கொடுமணல்
அந்த பகுதிகளை சேர்ந்த ஆராய்ச்சி செய்கிறாங்க. இது அந்த காலத்தில் சேர நாட்டின் பெரும் வணிக நகரமாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது. சேர நாட்டின் பெரும் வணிக நகரமாக இருந்ததுக்கான ஆதாரங்கள் கிடைக்கிறது. என்ன? கொடுமணல். ஸோ இங்கே என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்பாம், குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள், குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள், கண்ணாடி மணிகள், சங்கு பொருட்கள், ரோமானிய நாணயங்கள். இது ரொம்ப முக்கியமானது. முதன் முறையாக ஆ இ போன்ற நெடில் எழுத்துக்கள், பிராமி எழுத்து முறையில் முதன் முறையாக ஆ இ போன்ற நெடில் எழுத்துக்கள் கிடைக்கும். எந்த எழுத்து வடிவத்தில் கிடைக்குது? பிராமி எழுத்து வடிவத்தில். அடுத்ததான் அரிக்கமேடு. ஸோ எங்க புதுச்சேரி என்ன, குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள், கண்ணாடி மணிகள், சங்கு பொருட்கள், ரோமானிய நாணயங்கள், முதன்முறையாக ஆ இ போன்ற நெடில் எழுத்துக்கள், பிராமி எழுத்து முறை வடிவில் கிடைக்கிறது. எது? 2012. ஸோ நெக்ஸ்ட் அரிக்கமேடு புதுச்சேரியில் இருக்குது. இது ரிவர் பார்த்திங்கன்னா அரியாங்குப்பத்தாறு. அரியாங்குப்பத்தாறு, அரியாங்குப்பத்தாறு, அரிக்கமேடு. ஸோ இங்கே கிடைச்சது ரொம்ப முக்கியமானது. இது ஆல்ரெடி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அரிட்டயன் மண்பாண்டம். அரிட்டயன் அப்படின்றது ஒரு வணிக முத்திரைன்னு சொல்லலாம். வணிக முத்திரை, வணிக முத்திரை. ஆம்போரா வகை மது குடுவைகள், ஆம்போரா வகை மது குடுவைகள். அடுத்தது சாயத்தொட்டி. 3x4 அளவு கொண்ட சாயத்தொட்டி, 3x4 அளவுகோல் கொண்ட சாயத்தொட்டி. ஸோ இதனால் என்ன நடந்திருக்கும் அந்த இடத்துல? நெசவு தொழில் செய்ததற்கான ஆதாரங்களாக இதை பார்க்கப்படுது. எங்கே? அரிக்கமேடில். ஸோ லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரோமானிய பேரரசன் அகஸ்டஸ் சீசரின் தலை பொறிக்கப்பட்ட மணிக்கல். ரோமானிய பேரரசன் அகஸ்டஸ் சீசரின் தலை பொறிக்கப்பட்ட மணிக்கல். அடுத்தது கீழடி. கீழடி எங்கே இருக்கு? சிவகங்கை மாவட்டம். எந்த ஆறு? வைகை ஆறு. அதை எழுதுங்க. ஸோ முதல் முறையாக இங்கே என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படின்னா, சரி இது ரிலேட்டடான ஆர்கியாலஜிஸ்ட் யாருன்னு எழுதி வச்சுங்க, ஏன்னா இது க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணன், முதல்ல அமர்நாத் ராமகிருஷ்ணன். இது பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ரெண்டு ஆர்கியாலஜிஸ்ட், ரெண்டு டைப் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட் வருவாங்க. ஒன்று வந்து ஏஎஸ்ஐலேருந்து வருவாங்க, இன்னொன்று தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்க. ஃபஸ்ட்டு பர்சன் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன், ரெண்டாவது ரமணன். இவங்க ரெண்டு பேருமே ஏஎஸ்ஐலேருந்து வருவாங்க. ரமணன் ஃபஸ்ட்டு, அமர்நாத் ராமகிருஷ்ணன், ரெண்டாவது ரமணன். இவங்க ரெண்டு பேருமே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை சேர்ந்த ஆர்கியாலஜிஸ்ட். மூணாவது பர்சன் தான்
தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆர் சிவானந்தம் ஆர் சிவானந்தம் ஸோ கீழடியில் ஒரு அருங்காட்சியகம் வைக்கிறதா ஒரு சொன்னாங்களே, எப்போது அது எங்கே ஆரம்பித்தாங்க, சரி எந்த டைமில் ஆரம்பித்தாங்க? March 5, 2023. ஸோ இது தமிழகத்தின் சார்பாக ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு மியூசியம் வந்து அடிக்கல் நாட்டு போனாங்க இல்லையா, ஸோ பட்ஜெட்டில் கூட அறிவிச்சிருந்தாங்க மத்திய அரசு. அது எங்கே? ஆதிச்சநல்லூரா? சரி, இங்கே என்னென்ன விஷயம் கிடச்சிருக்குன்னு பார்த்தா, மருத்துவ ஜாடிகள், புகைப்போக்கி குழாய், கண்ணாடி யானை தந்தம், பகடை காய்கள். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்க லீஷர் டைமும் பயன்படுத்திருக்காங்க, விளையாடி விளையாடிருக்காங்க இல்லையா. ஸோ பகடை காய்கள், மண்பாண்ட ஓடுகள், பாசிகள், பாசிகள் இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரெஷ் வாட்டர் ட்ரிங்கிங் சிஸ்டம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தூய குடிநீரை வந்து அவங்க அதுக்கான ஒரு செட்டப்பை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். பாசிகள் அந்த இடத்துல தான் படியும். ஸோ அதற்கான அந்த புதைப்படிகள் கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து பாசிகள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ முக்கியமான விஷயம் இதெல்லாம் கீழே அடியில். படிக குவாட்ஸால் செய்யப்பட்ட எடை அளவீடுகள், படிக குவாட்ஸ், குவாட்ஸால் செய்யப்பட்ட எடை அளவீடுகள். டெரக்கோட்டாவால் செய்யப்பட்ட பாம்பு வடிவம் இல்லை பாம்பு உருவம், டெரக்கோட்டாவால் செய்யப்பட்ட பாம்பு உருவம். இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 160 முதுமக்கள் தாளிகள் கிடைச்சிது. அதில் ஒரு முதுமக்கள் தாளியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கர்னீலியன் மணிகள் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெக்குலியராக ஒரே இடத்துல மட்டும் கர்னீலியன் மணிகள், சூது பவள மணிகள் கிடைச்சதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, 1.5 மீட்டர் நீளமுள்ள தாழ்வாரம், 1.5 மீட்டர் நீளமுள்ள தாழ்வாரம். கழிவு நீர் கால்வாய் வசதியுடன் கட்டிடங்கள், கழிவு நீர் கால்வாய் வசதியுடன் கட்டிடங்கள். சதுர மற்றும் வட்ட வடிவ காசுகள், சதுர மற்றும் வட்ட வடிவ காசுகள். 350 கிராஃபிட்டி குறியீடுகள், 350 கிராஃபிட்டி குறியீடுகள். ஸோ இந்த கிராஃபிட்டி குறியீடு வச்சு தான் இந்து சமவெளி நாகரிகத்துக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது அது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க 2022 or 2021 கொஸ்டின் பேப்பர்லையும், டிஎன்பிசி குரூப் 1 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க. ஸோ 350 கிராஃபிட்டி குறியீடுகள் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த குறியீடுகளை பேஸ் பண்ணி தான் இந்தஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு எதிர்க்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த குறியீடுகள்லாம் இப்படி இருக்கும், இப்படி இப்படி இந்த மாதிரி இப்படி எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த குறியீடுகள் வந்து அங்கே கிடைத்ததா சொல்கிறாங்க. நூல் நூற்கும் தக்களி, நூல் நூற்கும் தக்களி. நூல் நூற்கும் தக்களி.
நெக்ஸ்ட்டு பொருந்தல். திண்டுக்கல் மாவட்டம். ஸோ இதை ஆராய்ச்சி செய்தவர் முனைவர் கா ராஜா, முனைவர் கா ராஜன். ஸோ இங்கே முக்கியமான ஒரு மூணு விஷயம் கிடச்சிருக்கு, அதை மட்டும் குயிக்காக நோட் பண்ணுங்க. சதுரமான கல்லாலான அமைப்பு, சதுரமான கல்லாலான அமைப்பு, குவளைகள், மூடிகள், மட்பாண்ட தாங்கிகள், குவளைகள், மூடிகள், மட்பாண்ட தாங்கிகள், மட்பாண்ட தாங்கிகள். அடுத்தது பூம்புகார். எந்த மாவட்டம்? மயிலாடுதுறை. காவேரி கடலோடு சங்கமமாகும் இடத்தில் இருக்கிறது இந்த இடம். காவேரி கடலுடன் சங்கமாகும் இடத்தில் இருக்கிறது இந்த பூம்புகார் என்ற இடம். ஸோ இதனுடைய காலம் கணிக்கப்பட்டது கிபி 4ஆம் நூற்றாண்டு. இதனுடைய காலம் கணிக்கப்பட்டது கிபி 4ஆம் நூற்றாண்டு. இதில் இந்த கீழடியில் வந்து ஒரு ஒரு க்வெஸ்சன்ஸ் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க, அதை மட்டும் நினைவு. கீழடி கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அண்டை கிராமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கீழடி பகுதியை பக்கத்தில் ஒட்டி இல்லை கிராமத்துலேயும் சில பொருட்கள் கண்டுபிடிச்சதாக சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கேட்டிருக்காங்க க்வெஸ்சன். ஸோ அதை இங்கிலீஷில் கீழடி கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் சொன்னோம்னா அண்டை கிராமங்கள் சொல்லிட்டு. அந்த கிராமங்கள் என்னென்ன அப்படின்றத க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. மணலூர், கொந்தகை, அகரம். மணலூர், கொந்தகை, அகரம், கீழடி கிளஸ்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு விலங்கின் எலும்பு கூடு கிடைத்ததான தகவல் சொல்கிறாங்க. ஒரு விலங்கின் எலும்பு கூடு கிடைச்சது. ஸோ இந்த மூணு கிராமத்துலையும். ஸோ இதை கண்டுபிடிச்சவர் தான் அந்த ஆர் சிவானந்தம் சொன்னேன் இல்லையா, அவர் தான். லாஸ்டாக பார்த்தது இந்த பூம்புகார். ஓகேவா, சீன ரோமானிய காசுகள், அந்த காசு எங்கே ஸ்பெசிஃபிக்காக கிடச்சதுன்னா கீழார்வேலி தர்மகுலம், கீழார்வேலி தர்மகுலம். ஸோ பூம்புகார் பார்த்தீங்கன்னா என்ன நகரம், அந்த வாணிப நகரம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு அந்த இடத்துலருந்து என்னென்ன வாணிபம் எந்தெந்த நாட்டுடன் நடந்திருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா கிரீஸ், ரோம், சீனா, மெசபட்டோமியா, பாபிலோனியா, எகிப்து, பாலஸ்தீனம். கிரீஸ், ரோம், சீனா, மெசபட்டோமியா, பாபிலோனியா, எகிப்து, பாலஸ்தீனம். ஸோ இதோட முக்கியமான அந்த அகழ்வாராய்ச்சி தலங்கள் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தான் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஆர்கியாலஜிக்கல் சைட், நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஸோ அதோடய டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் நோட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா, ஸோ ஃபேக்சுவல் கண்டம் தான் இது, நீங்கள் அப்படியே நோட் பண்ணிங்கன்னா போதும். இல்லைனா என்ன சொன்னி, அந்த கல்வெட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து படித்து தான் இதை ஒன்று ஒன்று எடுக்கணும். ஸோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ கீழடின்னு படிச்சிங்கன்னா கீழடியில் வந்து கிட்டத்தட்ட 12 ஃபேஸ் நடந்திருக்கு. அங்கே அகழ்வாராய்ச்சி எக்ஸ்கவேஷன் நடந்திருக்கும். இந்த 12 ஃபேஸ்லேயும் நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கும். அதில் முக்கியமானதாக நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கப்படாங்க. நீங்கள் அதிலேருந்து எடுக்கிறதுக்கு என்ன ஆகுனா ஒரு நாள் ஆகும், கீழடியிலேருந்து ஃபுல்லாக அந்த விஷயத்தை எடுத்து. ஸோ அதனால் தான் உங்களுக்கு நோட்ஸாக அப்படியே கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஆல்மோஸ்ட் நமக்கு டிஎன்பிசியில் கேட்குற அந்த 2 கொஸ்டின் தான் இதிலேருந்து வரும். அந்த 2 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா அந்த 2 கொஸ்டின் விட்டுடலாம். ஓகேவா,
ஸோ மோஸ்ட்டாக இதில் தான் வரும், ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் வரும், அதுக்கு மேலே வராது. நீங்கள் அவ்வளோதான், நம்ம கிளாஸ் இந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கனாவே போதும், முக்கியமான விஷயங்களும் அதை சொல்லியாச்சு. ஸோ அதை எங்கென்ன என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு கொர்க்கை பேர்ல் ஃபிஷரி. கொர்க்கைன்னு நோட் பண்ணிங்க, அந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி தாமிரபரணி ஆறு. இது ஆதிச்சநல்லூர்லேருந்து 20 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி இருக்குது. ஆதிச்சநல்லூர்லேருந்து கிழக்கு நோக்கி 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் கொர்க்கை. ஸோ அதே மாதிரி கொர்க்கையை சுற்றி உள்ள அந்த கொர்க்கை கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அண்டை கிராமங்கள் என்னென்னா அருமுகமங்கலம், மரமங்கலம். அருமுகமங்கலம், அருமுகமங்கலம், மரமங்கலம். கொர்க்கை கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது கீழடி கிளஸ்டர்ன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, அது கொர்க்கை கிளஸ்டர்ஸ். நெக்ஸ்ட்டு கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம் என்னது? சோழர்களுடைய தலைநகரமாக 250 ஆண்டுகாலங்கள் இருந்தது. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த சைட்டு மயிலாடும்பாறை கிருஷ்ணகிரி. மயிலாடும்பாறை கிருஷ்ணகிரி. நெக்ஸ்ட் வேம்பக்கோட்டை விருதுநகர். வேம்பக்கோட்டை விருதுநகர். துலுக்கார்பட்டி திருநெல்வேலி. துலுக்கார்பட்டி திருநெல்வேலி. ஸோ எந்த ஆற்றுப்படுகைன்னு பார்த்தீங்கன்னா நம்பியார் ஆறு. நம்பியார் ஆறு. டேப்ல காண மாதிரி போட்டுங்க, லெஃப்ட் சைடில் வந்து அந்த சைட்டு தலங்கள், அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு அல்லது மாவட்டம் போட்டுங்க. ஸோ துலுக்கார்பட்டி மட்டும், திருநெல்வேலி மாவட்டம், நம்பியார் ஆறு. நம்பியார் ஆறு, நம்பியார் ரிவர். பெரும்பாளை தருமபுரி மாவட்டம். பெரும்பாளை தருமபுரி மாவட்டம். கில்ணாமண்டி. கில்ணாமண்டி திருவண்ணாமலை மாவட்டம். கில்ணாமண்டி திருவண்ணாமலை மாவட்டம். அடுத்து பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம். பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம். அடுத்தது பூதிநத்தம் தருமபுரி மாவட்டம். பூதிநத்தம் தருமபுரி மாவட்டம். வாசவசமுத்திரம் காஞ்சிபுரம் மாவட்டம். வாசவசமுத்திரம் காஞ்சிபுரம் மாவட்டம். மாங்குடி திருநெல்வேலி மாவட்டம். மாங்குடி திருநெல்வேலி மாவட்டம். மோதூர் தருமபுரி மாவட்டம். மோதூர், மோதூர் தருமபுரி மாவட்டம். மாங்குளம் மதுரை மாவட்டம். மாங்குடி திருநெல்வேலி மாங்குளம் வந்து மதுரை மாவட்டம். செம்பியன் கண்டியூர் நாகப்பட்டினம். செம்பியன் கண்டியூர் நாகப்பட்டினம் மாவட்டம். லாஸ்ட் ஒன் தலச்சங்காடு நாகப்பட்டினம் மாவட்டம். தலச்சங்காடு நாகப்பட்டினம் மாவட்டம். அவ்வளோதான்.
அதோட அளவாக இருக்கும், லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. சீன நாணயங்கள் இல்லை, செங்கல் கட்டுமானமா? அப்போ அது பொற்பனை கோட்டையா? அதான் அங்கே அந்த சூது பவளங்கள் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டைன்னு சொன்னானே, புதுக்கோட்டை மாவட்டம். அதை பற்றி, அது முக்கியமாக அந்த சூது பவளங்கள் கிடச்சிது, கர்னீலியன் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து முன்னாடி சில சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எழுதியிருப்போம், எந்த இடத்துல எழுதியிருக்கோம், சூது பவளங்கள் கீழடியில் கிடச்சது இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீகரில் கிடச்சிது, கம்மியாக கிடச்சிருக்கும். ஸோ அதிகமானது கிடச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொற்பனை கோட்டை அப்படின்னு சொல்லி. ஸோ கன்னியலியன் பீட்ஸ். ஸோ உங்களுக்கு அதர் சைட்ஸ்ன்னு சில கொடுத்துருக்கேன் இல்லையா? சில கொஸ்டின் பேப்பரில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ துலுக்கார்பட்டியில் என்ன கிடச்சிருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு வெறும் டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். மேபி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி துளுக்காரப்பட்டியில் என்ன கிடச்சிதுன்னு கிடச்சி, அதெல்லாம் வந்து ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கு. அது நீங்கள் தேவைன்னா நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இம்பார்ட்டண்ட் சைட்ஸில் முக்கியமாக பிரதானமான சில விஷயங்கள் எங்கெங்கே கிடச்சிது, ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துட்டோம், லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு மேலே கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான், 95% வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து வராது. நான் சொல்கிறது வந்து அதுக்கு மேலே வராது. அதர் சைட்ஸில் அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் சொல்கிறேன், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதுங்க. லெஃப்ட் சைடு வந்து கீழடி, கொற்கை, கங்கை கொண்ட சோழபுரம், குறும்பன் மேடு. மேட்ச் த ஃபாலோயிங்காக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேவா? 2022 கேட்ட ஒரு கேள்வி. லெஃப்ட் சைடில் அந்த அகழ்வாராய்ச்சி தலங்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழடி, கொற்கை, கங்கை கொண்ட சோழபுரம், குறும்பன் மேடு. ரைட் சைடில் மாவட்டம் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நான் சொல்கிற ஆர்டர்லேயே எழுதுங்க. தூத்துக்குடி, அரியலூர், தஞ்சாவூர், சிவகங்கை. தூத்துக்குடி, அரியலூர், தஞ்சாவூர், சிவகங்கை. ஸோ பொருத்தி சொல்லுங்க பாப்பா, அந்த கோடு மட்டும் சொல்லுங்க. கோடு மட்டும் தான் நான் கேட்டேன். ஆ, கீழடி இப்போ தான் பார்த்தோம், எங்கே பார்த்தோம்? 4123 கரெக்ட். ஸோ அப்போது கீழடி வந்து எங்கே? சிவகங்கை இப்போ தான் பார்த்தோம், கொற்கையும் இப்போ தான் சொன்னேன். என்ன எங்கே சொன்னேன்? தூத்துக்குடி மாவட்டம் சொன்னேன். நெக்ஸ்ட் கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர்னு சொன்னேன், குறும்பன் மேடு, தஞ்சாவூர். ஊ அமாங் த ஃபாலோயிங் எக்ஸ்கவேட்டட் அரிக்கமேடுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஊ அமாங் த ஃபாலோயிங் எக்ஸ்கவேட்டட் அரிக்கமேடு. அரிக்கமேடை யார் பண்ணது? மார்டிமர் வீலர். ஊ ஆஸ் த ஆர்கியாலஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேட்டட் பாண்டியாஸ் பேர்ல் மார்க்கெட். எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களின் முத்துச்சந்தையை கண்டுபிடித்தார்? யார்? ராபர்ட் கால்டுவெல். சோழர்களை பற்றி குறிக்கும் முதல் கல்வெட்டு எதுன்னு கேட்குறாங்க. நான் ஒன்று, 2வது மற்றும் 13வது கல்வெட்டுகள் அசோகருடைய பாறை கல்வெட்டுகள்னு சொன்னேன் இல்லையா, அதில் 13வது கல்வெட்டில் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, 2, 13 சொன்னேன்ல, அப்போ அந்த 2, 13 என்ன தான் விஷயம் சொல்லியிருக்காங்கன்றதை நீங்கள் படிக்கணும், ஓகேவா?
கிளாஸை தாண்டி நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்கணும்னா, இப்போ 2-13 சொன்னேன், அப்போ அந்த 2-13 யாரை பற்றி சொல்லியிருக்காங்க, தமிழர்களை பற்றி சொல்லியிருக்காங்க, அப்போனா குறிப்பாக யாரை பற்றி சொல்லியிருக்காங்க, 13 சோழர்களை பற்றின வரலாறு அதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு போரை பற்றின நிகழ்வு அங்கே இருக்குது, அப்போது 13வது இன்ஸ்கிரிப்ஷன் அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக அந்த அகழ்வாராய்ச்சி இடங்கள், ரைட் சைடில் டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஆதிச்சநல்லூர், மாங்குளம், கொடுமணல், கீழடி. ஆதிச்சநல்லூர், மாங்குளம், கொடுமணல், கீழடி. லெஃப்ட் சைடில் எழுதிட்டிங்களா? ரைட் சைடில் சிவகங்கை, தூத்துக்குடி, மதுரை, ஈரோடு. சிவகங்கை, தூத்துக்குடி, மதுரை, ஈரோடு. ஸோ இப்போ கோடு சொல்லுங்க பார்ப்போம், என்ன கோடு வரும்? லெஃப்ட் சைடில் ஆதிச்சநல்லூர், மாங்குளம், கொடுமணல், கீழடி நான் சொன்ன வரிசையில், ரைட் சைடில் சிவகங்கை, தூத்துக்குடி, மதுரை, ஈரோடு. என்னது வரும்? ஃபோர் ஒன் டூ த்ரீ இல்லையே, 2341 தான் கரெக்ட். ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்ததில் ஒன்று மிஸ் ஆகிருக்கு. ஆலங்குளம், ஆலங்குளம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரும். ஓகேவா? நீ ராமநாதபுரம் மாவட்டமா? அதுதான் தலை கொஞ்சம் லைட்டாகி ரைஸ் பண்ணுறோம். ஸோ ஆலங்குளம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லாத சில சைட்ஸும் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி தமிழில் மெட்டீரியல் கொடுத்தாச்சு இல்லையா, இங்கிலீஷில் வந்து அந்த ஒரு 50 லிஸ்ட்டு கொடுத்துறேன். இது கிளாஸில் வந்து 20 கொஸ்டின் கொடு, 20-22 இருக்குமா, நம்ம மொத்தமாக அட்டன் பண்ணது எத்தனை. நான் சொல்கிறது அதர் இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ஸ்லாம் என்ன சைட்ஸ் கொடுத்துருக்கோம், எத்தனை கொடுத்துருமோ, ஒரு 20 கொடுத்துருக்குமா? இதை தாண்டி இன்னும் ஒரு 25 இருக்குது. இப்போ நீங்கள் வேணும்னா நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறதுன்னா நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் எல்லாம் கொடுத்துறேன். மெட்டீரியல் எப்படி வரும்னா, அந்த பிளேஸு, அங்கே என்ன ஃபைண்டிங்ஸ் இருக்குது, ப்ளஸ் ரிவரு, என்ன டிஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி ஒரு 50 பேர் நான் வந்து கொடுத்துடணும். மெட்டீரியலாக கொடுத்துறேன். நெக்ஸ்ட், ஓவாமலை அப்படின்ற அந்த தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஆனால் நோட் பண்ணது இல்லையா? இல்லை, மதுரையில் இருக்கு. ஸோ இன்னொரு மேட்ச் கேட்டிருக்காங்க, லெஃப்ட் சைடில் பெரும்பாலை, மயிலாடும்பாறை, சிவகலை, துலுக்கார்பட்டி. பெரும்பாலை, மயிலாடும்பாறை, சிவகலை, துலுக்கார்பட்டி. இது வந்து லெஃப்ட் சைடில் அதே மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. ரைட் சைடில் தருமபுரி, தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி, திருநெல்வேலி. லெஃப்ட் சைடில் பெரும்பாலை, மயிலாடும்பாறை, சிவகலை, துலுக்கார்பட்டி. இது எல்லாமே நம்ம பார்த்தோமா? இப்போ அதோடைய மாவட்டத்தை பொறுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் தருமபுரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம். அப்போ அந்த கோடு என்ன, கரெக்டான கோடு என்ன? சாரி, இதில் வந்து என்னென்னா, கோடு கேட்கல, சரியாக பொருத்தப்பட்டது என்னன்னு கேட்டிருக்காங்க. சிலது பொருத்தப்பட்டிருக்கும், சிலது தவறாக பொருத்தப்பட்டிருக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலை தருமபுரி மாவட்டம் கரெக்டா? கரெக்டு. மயிலாடும்பாறை தூத்துக்குடி மாவட்டம் கரெக்டா? அப்போ மயிலாடும்பாறை என்னது, மயிலாடும்பாறை கிருஷ்ணகிரியா? சிவகலை தூத்துக்குடி. நெக்ஸ்ட்டு துலுக்கார்பட்டி திருநெல்வேலின்றது கரெக்ட். அப்போ 1-4 கரெக்டு, 2-3 தப்பு. ஸோ அந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க.
ஆதிச்சநல்லூர் வாஸ் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட்டட் பை ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வை முதன் முதலில் மேற்கொண்டவர் யார்? யார்? ஆண்ட்ரூ ஜாகர்னு சொன்னாலாம். எப்போ? 76. எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சர் மார்ட்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண் அடுக்கு முறையை பயன்படுத்தினார்? அரிக்கமேடு. இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று கூறி அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் வெளியிடப்பட்டன, அது யாருடைய காலத்து நாணயங்கள்னு கேட்குறாங்க. ரோமனா அது யார்? அந்த பேரரசர் யாருன்னு கேட்குறாங்க. சீசர்.